எப்படி இந்த விசிபிள் வேர்ல்டில் எல்லாம் இது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அது போலவே இன்விசிபிள் வேர்ல்டில் எல்லாம் உண்மை. ஸோ ரெண்டு வேர்ல்டு இருக்கு, ஒன்று விசிபிள் வேர்ல்டு, இன்னொன்று இன்விசிபிள் வேர்ல்டு. ஆமென் சொல்லுங்கள். இப்போ நம்ம இருக்கிறது எந்த வேர்ல்டு? விசிபிள் வேர்ல்டு. இது ஆஃப்டர் த ஃபாலிங் ஆஃப் ஆடம் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆதாம் வீழ்ச்சிக்கு பிறகு இருக்கிற ஒரு உலகம், அந்த உலகத்தை நீங்கள் இருக்கிறீங்க. இன்னொரு உலகம் இருக்குது, அது இன்விசிபிள் வேர்ல்டு. ஆமென் சொல்லுங்கள். அது தேவனுடைய ராஜ்யம், அங்கே செழிப்பின் ராஜ்யம், அங்கு மரணம் இல்லாத ராஜ்யம், அங்கே வந்து ஆரோக்கியத்தின் ராஜ்யம். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வந்து ரிலீஸ் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். அதே ஆசீர்வாதங்கள் பூமியில் இருந்துச்சு டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் அந்த உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும், அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியும். அது எந்த விதத்திலே அதை ரிலீஸ் பண்ண முடியும் என்பதை பற்றி இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். அதில் ஒன்று தான் இந்த தெய்வீக சுகமும். புராணம் பார்த்த இரண்டாம் உலகம்னு பார்த்தோம், இரண்டு உலகங்கள். இந்த வட்டம் அதனோட தொடர்ச்சி பார்க்குறோம். ஒன்று விசிபிள் வேர்ல்டு நம்ம கண்ணில் பார்க்குறது, இன்னொன்று இன்விசிபிள் வேர்ல்டு. இன்விசிபிள் வேர்ல்டு மீன்ஸ் இன்விசிபிள் வென் வி சீ த்ரூ த ஸ்பிரிச்சுவல் ஐஸ். வென் வி சீ த்ரூ த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இட் இஸ் இன்விசிபிள் பட் இட் இஸ் கால்டு இன்விசிபிள். நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் இட் இஸ் இன்விசிபிள், ஆனால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டால் இட் இஸ் இன்விசிபிள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் இட் இஸ் இன்விசிபிள், மூடப்பட்டால் இட் இஸ் இன்விசிபிள். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், போத் ஆர் அஸ் அதாவது இன்விசிபிள் வேர்ல்டு நீங்கள் சொல்கிறீங்களே, தட் இஸ் அஸ் ரியல் அஸ் த விசிபிள் வேர்ல்டு. எப்படி இந்த விசிபிள் வேர்ல்டில் எல்லாம் இது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அது போலவே இன்விசிபிள் வேர்ல்டில் எல்லாம் உண்மை. அங்கு திறக்கப்பட்டால் அங்கு நீங்கள் பொருட்களை பார்க்கலாம், அங்கு நதியை பார்க்கலாம், அங்கு வந்து சிங்காசனத்தை பார்க்கலாம், அங்கு தொட்டு பார்க்கலாம், டேஞ்சிபிள். ஆனால் நாம் குருடர்களாய் மாற்றி வச்சிட்டோம் பிசாசு, ஆதாமுடைய வீழ்ச்சி. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி நம்முடைய கண்களை திறந்து விட்டு இன்னிலேருந்து பாருங்கள், நோ டைமில் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப்போகுது. நோ டைமில் கத்துற அற்புதம் செய்யப்படுற கரங்களை தட்டி கத்துறாண்டி சொல்லுவோம். எஸ், போத் வேர்ல்ட்ஸ் ஆர் விசிபிள். ஆனால் ரெண்டுக்கு வேறு வேறு டைமென்ஷனுக்கெலாம் நீங்கள் வரீங்க. ஏற்கனவே சொன்னது போல் மைடியர் குட்டிச்சாத்தான் படம் போய் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு தெளிவாக தெரியுது, இன்னொருத்தனுக்கு ரெண்டு ரெண்டாக தெரியுது. ஏன்னா வந்து இவன் கண்ணாடி போடலை, இவன் த்ரீ டைமண்ட், இவன் வந்து டூ டைமென்ஷனில் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்க பார்க்குறான், இன்னொருத்தன் த்ரீ டைமென்ஷனில் பார்க்குறான். அதனால் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவன் ஐஸ்கிரீம் பண்ணிட்டு நேரம் முன்னாடி வந்துடுது. ஒரு குரூப் ஓ சூப்பர் அப்படின்றா, இன்னொரு குரூப்பு கண்ணாடி போடாத, அம்மே என்ன ஏன் கத்துறீங்க, என்ன அல்லேலூயா, என்ன ஆமேன், ஏன் அமைதியாக கேட்க முடியாது, ஏன் இடையில வந்து விசில் வேற வருது அப்படின்னா, கண்ணாடிய மாட்டு. ப்ராப்ளம் எங்கள்கிட்ட இல்லை சார், ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்கு. நீ வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து இந்த உலகத்தை நீ பார்க்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு பண்ற. நீ இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இந்த டைமென்ஷனுக்குள்ள நீ வர வேண்டும். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் பி கனெக்டட் வித் தட் வேர்ல்டு, அந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டிருங்கள். அதான் நான் சொல்கிறேன், ஸ்டே டியூன்டு வித் தட் வேர்ல்டு. அந்த உலகத்தோடு டியூன் ஆகி கனெக்ட் ஆகி இருங்க. ஸ்டே டியூன் வித் தட் வேர்ல்டு, அதான் அந்த செய்தியோட தலைப்பு. எப்படி அந்த உலகத்தோடு எப்போவுமே கனெக்ட் ஆகியே இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் லிட்ரலாக பூமிக்குள்ளே
வந்துருச்சு. தேவனாகிய கர்த்தர்தாமே பரிசுத்தாவியானவர் உத்தாசையோடு உங்களுக்கு அந்த அனுபவத்தை இன்று முதல் இதுவரை இல்லாத அளவு தருவாராக. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதி செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த விசிபிள் வேர்ல்டே மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த விசிபிள் இன்விசிபிள் வேர்ல்டவே பார்த்து பார்த்து கனவு கண்டு அப்படியே வாழ்ந்து அவளை நினச்சி உருளை இடினோம். அவளே போடாமல் அவளை நினச்சி வந்து உருளை இடிக்கிற மாதிரி நீ அதே நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துருன்னு நான் சொல்லலை. அந்த இன்விசிபிளை விசிபிளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஆமாம், இதை எப்படி ஆண்டவரே இதை எப்படி அப்படின்னு யோசித்தப்போ ஆவியானவர் அழகாக ஒரு விஷயம் எனக்கு சொன்னார். கேட்குறவன் கேட்டுக்கலாம், கேட்காத பிரச்சனை கிடையாது. என்னென்னா இந்த இது இருக்குல்ல தாவரங்கள், தாவரம் என்ன செய்யுது, சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, லைட்டு, அது வந்து நீங்கள் கையில் பிடிக்க முடியாது, அது வந்து கண்ணில் பார்க்கலாம், ஆனால் திடப்பொருள் கிடையாது. இந்த திடப்பொருள் இல்லைன்றனால அதுக்கு இன்விசிபிள் நான் பேர் வைக்கிறேன். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு. ஆமாம், இப்போ வந்து அது தமிழில் என்ன சொல்ல, கார்பன் இரு ஆக்சைடுன்னு மாற்றினேன், டை வந்து இருன்ட்டுனேன், கார்பன் டை ஆக்சைடு. இது ரெண்டு இன்விசிபிளை, அதாவது கையில் பிடிக்க முடியாத ரெண்டை வச்சு, வாட்டர் ஓகே அது விசிபிள், இதை வச்சு என்ன செய்யுதுன்னா பச்சையம் என்கிற ஒளிச்சேர்க்கை நடப்பித்து பச்சையம் என்கிற ஒரு விசிபிளான ஒரு விஷயத்தை என்ன செய்யுது உங்களுக்கு தருது. என்ன சொல்ல வரேன், நீங்கள் இன்விசிபிள் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு விசிபிளாக பல விஷயங்களை உள்ளே கொண்டு வரலான்னு சொல்ல வரேன். கையில் பிடிக்க முடியாததெல்லாம் சேர்த்து கையில் பிடிக்கிறத கொடுத்துருச்சு. நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்றீங்க, அதில் எல்லாமே என்ன இருக்குது, இன்விசிபிள் தான் உள்ளே இருக்குது. ஸோ கையில் பிடிக்க முடியாது அப்படி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா இப்படித்தான் நீங்கள் அந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கிற பிளெஸிங்ஸை நீங்கள் விசிபிளாக கன்வெர்ட் பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பேங்க்கோட ஒரு பெரிய இடத்துல கனெக்ட் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, எங்கேயும் எதிர்பார்க்க கர்த்தர் இருக்காரியா எங்கிற இடத்தோடு நீங்கள் கடந்து வருகிறீங்க.